நல்லா இருக்கீங்களா? சதா நல்லா இருந்தா? இது நம்ம ஏரியா படம் பாது. நான் வண்ணாரப்பட்டுக்காரன். தம்பி வந்து கூடுவாஞ்சேரி, பேரகோரே கூடுவாஞ்சேரி, அதே கணக்கு தான். எல்லா குத்துப்பாட்டெல்லாம் நம்ம பிள்ளைங்களை ஆட விட்டு குழந்த குட்டிங்க எல்லாருமே நல்லா ரொம்ப நல்லா ஆடினாங்க சார். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது சார். தென் நீங்களும் தான் ரசிச்சிங்க. அந்த சாங்ஸ் மூணுமே குத்துப்பாட்டு, நம்ம ஏரியா பாட்டு. சும்மா குமாங் குமாங் குமான்னு குத்தனை குத்துக்குதா, அப்படி குத்திக்கினாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த தம்பி அர்னால்டு மாதிரி இருக்கார். தம்பி நீ இங்கிலீஷ் படம் மட்டும் எடுத்திருந்த சத்தியமாக நீ ஜெயிச்சிருப்பப்பா. இங்கிலீஷ் படம் ஹீரோவாக நீ வந்திருந்த கமல் கோவிந்த், கமல் விட்டுறேன், கோவிந்த் ராஜ், கோவிந்த் ராஜா நல்ல பேர். நீ எல்லா திறமும் டான்ஸ் பண்ணுற அந்த ஹைட்டுக்கு இந்த மாதிரி டான்ஸ் பண்ண முடியாதுங்க. எந்த குறையும் இல்லை, அற்புதமாக ஸ்டெப்ஸில் இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைட்டு ஃபைட் அவர் மாஸ்டர்ன்னு சொன்னாங்க. ரொம்ப அழகா எல்லாமே, நான் எந்த குறையும் இல்லை அந்த ஹீரோ கிட்ட. ஆனால் இந்த தமிழ்நாடு கொஞ்சம் கஷ்டங்க. இது பண்ணுது நம்ம ரசிகனுங்க, எவன் பின்னாலேயோ போயின்னு இருக்கானுங்க. 1000 ரூபாய் டிக்கெட் வைத்தாலும் குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டான். அப்பா அம்மா நோயா இருப்பாங்க, அவங்க மாத்திரை வாங்கி கொடுக்க மாட்டான். என் தலைவன் கீசாடுறா ஏறிங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் குழந்தைக்கு பால் இல்லாத அந்த தாய் அழுவும். ஆனால் இங்க கட்ட அவுட்ல பால் சொல்லுவோம். டேய், உனக்கு கடைசி காலத்தில் பால் ஊத்த கூட ஆள் இல்லாமல் போயிடும். தயவுசெய்து சொல்றேன், நீ வேண்டாம். அந்த யாரோ அணுகுண்டு கூட வக்கீல் பேசினாரு, நான் அரசியல் ஆக்க விரும்பலன்னு. நாங்கள் அரசியல் ஆக்கிறதுல சினிமாவே அரசியல் ஆக்கிட்டு இருக்கோம். சினிமாவை அரசியல் ஆக்குவோம், அப்புறம் கவர்மெண்ட் பிடிச்சி ஆப்படிப்பாங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்குவோம். அது இப்போ அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தி. மன்னல் முருகன் பியூட்டிஃபுல் தம்பி. தம்பி நீ ஸ்டண்ட்டு நடிக்க, ஆனால் ஒரு அற்புதமான டைரக்டர் பண்ண வேண்டிய அத்தனை வேலையும் நீ பண்ணிட்ட தம்பி. ஐயோ, இந்த கேமரா, கேமரா இருப்பா வந்திருக்காரா? எங்கம்மா கேமரா? கேமராமேன் வரலையா? ரைட், பரவாயில்ல. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஒரு இதை என்னால் சின்ன படம் சொல்லவே முடியாது. இப்போ 50 கோடி 60 கோடியில் எடுக்கிறாங்கள படம். ஏன் அந்த அந்த படம்லாம் டிக்கெட் யார் தலையில் கட்டுறது? இந்த இவ்வளோ கோடி கணக்காக செலவு பண்ணி நாங்கள் படம் எடுத்துடுறோம். ஏதோ என் திமிர், எனக்கு அடங்காத திமிர், இருக்கிற பணத்தை நான் காட்டி ஆகணும். 100 கோடி 80 கோடின்னு படம் எடுத்தால் இதை கவர் பண்ணுன்னா யார் பணம் கொடுக்கணும்? யார் கொடுக்கணும்? மக்கள் தலையில் கட்டுறவன் எப்படி மக்கள் தலைவன் ஆக முடியும்? 1000 ரூபாய் 500 ரூபாய் டிக்கெட் யாரா கொடுக்கறது? நான் சொன்ன மாதிரி அப்பா அங்க வறுமையில் வாடுவான், அவனுக்கு சொக்கா எடுத்து கொடுக்க மாட்டேன். ஒரு குழந்தை பக்கத்து வீட்டில் பசி புத்தகம் வாங்க முடியாம படிக்க முடியாம வேலை செய்வா தாய் வீட்டு வேலை, குழந்தை ஒரு வேலை செய்யும். அந்த குழந்தைய தர்மம் எடுத்து அவனை வந்து நீ காப்பாற்ற கூடாதா ரசிகனே? உன்னை பற்றி நினைக்காத யாருக்கோ போய் நீங்க பாலாபிஷேகம் பண்றது. நான் சத்தியமா யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, நான் சொல்றது ஆந்திர பிரதேச. யாரு பயமா? அது நீ கேட்கலாமா? நீயாவது சில நேரம் பயப்படுவ. கவர்னர் மாளிகை போய் கிரிக்கெட் ஆடுறேன்னு என் பிள்ளைய கூட்டு போய் 15 நாள் ஜெயிலுக்கு அனுப்புன புண்ணியமா. அப்படிப்பட்ட பிள்ளைய பத்த நான் பயப்படுவேனா? மன்சூர் இல்ல, நான் யார் மேல கோபத்தில் தயவு செய்து பேசலைங்க. இந்த வயிற்றுல எங்கேயோ ஒரு எரியுது பாருங்க, நெருப்பு. என் சினிமா இப்படி அநியாயமா போயிட்டு இருக்க, என் ப்ரொடியூசர் இப்படிப்பட்ட தம்பி ஆர்வத்தோடு வந்திருக்கு. இந்த தம்பி என்ன குறை? இங்க பாப்பா, ஏன் நீ போய் பயப்படுற? அவன் சொன்னான்னு பயப்படு. என்ன இந்த தம்பி குறை? ஹீரோ ஆக்கிற அத்தனை தகுதி எங்க இருக்கு? அடி முதல் முடி வரை இருக்கு. அங்க அர்னால்டுன்னு ஒருத்தன் பாத்தீங்களா? என்ன படம் அந்த பேரு? டெர்மினேட்டர் அர்னால்டு. அந்த பாடி பில்டப் இருக்கு, ஃபேஸ் கட் இருக்கு. அதனால தான் சொன்னேன், நீ இங்கிலீஷ் படம் எடுத்திருந்தா நீ நிச்சயமா மாபெரும் ஹீரோ.
எல்லா தகுதியும் டான்ஸ் பண்ண எந்த குறையும் இல்லை. ஒரு நல்ல பயிற்சி பெற்ற டான்ஸ் மாஸ்டர் மாதிரி ஆடி இருக்க. அதுவும் குத்து பாட்டு குத்தின பாருங்க, சும்மா ஜோகா குத்தின தம்பி நீ, நம்ம ஆளு நம்ம தம்பி நீ. ஏன்னா நான் வண்ணார்பட்டில் பிறந்து வந்து இப்படிதான் பேசிட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புண்ணியம் என்ன டீச்சர் ட்ரெயினிங் சேர்த்துட்டான். நான் இப்படிதான் இருந்தேன். யாருன்னா ஒரு நாராயணன் என் சிஷி, என் தம்பி அவன். அப்படி எல்லாம் நம்ம வளர்ந்தது தான். ஆனால் ஒரு டீச்சர் ட்ரெயினிங் போயிட்டு டீச்சர் ஆயிட்டம்பார். எங்க பாக்யராஜ் சார் ஒரு நாள் ஆச்சரியப்பட்டார். என்ன ஒரு மாதிரியா சினிமாவில் பார்த்துட்டு இருந்தார். ஓ இது மாதிரி இப்போ கேஸ் போலுக்குதுன்னு அவரே என் ஸ்கூலுக்கு தலைமை. காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன், தர்மம் பண்ணுறேன். நான் கான்வென்ட் மாதிரி பணங்கள் வசூலிக்கிறது இல்லை. ஏழை பிள்ளைகளுக்கு தர்மம் பண்ண எனக்கு இலவச கல்வி தந்த என் தலைவன் பெருந்தலைவன் காமராஜ் பேரில் ஸ்கூல் நடத்துகிறேன் வண்ணாரப்பேட்டையில். அந்த ஸ்கூலுக்கு அவரை தலைமை தாங்க கூப்பிட்டேன். அவர் ஆச்சரியராஜன் வந்து ஸ்கூல் நடத்துகிறாரா அங்கே பார்த்து ஆச்சரியப்பட்டார். அது மட்டும் இல்லை, 17 வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக வண்ணாரப்பேட்டையில் மகாராணி தியேட்டர் பக்கத்து கார்பரேஷன் ஸ்கூலில் 18 வருஷம் டீச்சர் ஒர்க் பண்ண. அதனால ஒழுக்க நெறிக்கு வந்துட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சேன், எல்லாரும் தர்மம் பண்ணுங்கள், கோடி கோடியா வாங்கி உள்ள வச்சுக்காதீங்க, போகும்போது ஒண்ணுமே கொண்டு போக போறது இல்ல. எம்ஜிஆர் என்கிற மாபெரும் தலைவன் எல்லோருக்கும் கொடுத்து கொடுத்து கொடுத்துதான் சிவந்த கரங்கள் பொன்மன செம்மல் என பெயரெடுத்தான். ஆகவே நடிகர்களே, நீங்க எவ்வளவு வாங்குங்க, ஆனா ஒரு பாதி பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுங்கள், அவர்கள் உங்களை இதயத்தில் ஏந்தி கொள்வார்கள் என்றுதான் வேண்டிக் கொள்கிறேன். மற்ற யாரை நான் எந்த குறையும் சொல்லல. வருகிற பணத்தை மழை பெய்கிறது, கடலிலே தேங்குகிறது, அந்த உஷத்தாலே வெப்பத்தாலே கடல் நீர் வெப்பமாகி மேலே போகிறது, குளிர் மேகங்கள் கவுளிர் காற்று அடித்து மழையிலே மலையிலே மோதி மழையாக பெய்கிறது, கடல் நீர் ஆவியாக போய் மீண்டும் மழையாக தானே வருகிறது. நீங்கள் வாங்குகிற மக்கள் பணத்தை மக்களுக்காக பாதி செலவழிங்கள், 100% சொல்லல. அந்த மக்கள் உங்களை இதயத்தில் ஏந்திக் கொள்வார்கள் என்ற வேண்டுகோளை தான் நான் உச்ச நடிகர்லிருந்து எல்லாருக்கும் பாதம் தொட்டு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். யாரையும் நான் குறை சொல்லி பேசுறதே இல்லை என்பதை சொல்லி, தேங்க்யூ தம்பி. இந்த படம் புறநகர் மிக அற்புதமாக படமாக எடுத்திருக்கிறார்கள். எனக்கு இசையிலே அந்த 3 பாட்டு போட்டாங்க, நல்ல நிறைவாக இருந்தது. லோ கிளாஸ் லோ கிளாஸ். என் தம்பி திருமலை பேசினான், சின்ன படம் சின்ன படம். தம்பி சின்ன படம் தாண்டா பெரிய படமாக இருக்குது. சார் ஒன்றை கேட்கிறேன், ரஜினிகாந்த் முதல்ல பெங்களூர்ல இருந்து வந்தார, எந்த படம் ஆக்ட் பண்ணாரு, எந்த படம் அவரை உச்ச நட்சத்திரம் ஆக்கியது, யாரா இருக்கட்டும் எந்த ஹீரோவா இருக்கட்டும், முதல்ல சின்ன படத்தில் தான் உங்களை தூக்கி. நம்ம அஜித் சார் இருக்கார், நல்ல மனிதர். அந்த அஜித் சாரை கைதட்டுறீங்க, உங்களுக்கு புரியுது எதை புரிஞ்சு கட்டுறீங்களோ, எங்களுக்கு அதை விட வேற சில புரியும். சரி, அஜித் சாரை சோழா பழனிக்க சோழா பொன்னுரங்கம் என்ற புரொடியூசர் அவரை ஹீரோ ஆக்கினார் அவர் படத்தில் முதல் முதல்ல. அதுக்கு முன்னால் அஜித் கஷ்டப்பட்டார், படிப்படியா ஏறினார். அது எல்லா ஹீரோக்கும் எங்க பாக்யராஜ் ஏறாத படியா, எங்க பாக்யராஜ் சார் ஏறாத படியா, எம்ஜிஆர் ஏறாத படியா, சிவாஜி கணேசன் ஏறாத படியா, எல்லா நடிகர்களும் ஹீரோக்களும் படிப்படியா ஏறி ஒவ்வொரு கம்பெனியா ஏறி தான் வேஷம் வாங்குறாங்க. அது ஒருத்தர் துணிஞ்ச யாரோ ஒருத்தரை இவர் ஹீரோ போட்டுறாரு. அப்படி அஜித் சாரை ஹீரோவாக போட்டது நம்முடைய சோழா பொன்னரங்கம். இப்ப அவன் கஷ்டப்படுறான், அஜித் சோழா பண்றான் கஷ்டப்படுறான் சார். நம்ம ஸ்ரீதேவி புருஷன் ரொம்ப வறுமை, மத்தியான சாப்பாட்டுக்கு அவருக்கு 2 படம் என்ன, ஒரு 15 கோடியோட 25 கோடியும் 50 கோடி கூட சேரும் அவருக்கு, அவ்வளவுதான். இப்ப சோழா சிவசக்தி பாண்டியன் அவன் ஒரு படம் போட்டான், அவன் ஒரு படம் எடுத்தான் நம்ம அஜித் சாரை வச்சு. நான் எல்லா நடிகர்களையும் என்ன வேண்டிக்கிறேன்னா, வேண்டுதல் அதிகாரம் பண்ண முடியாது, நமக்கு அந்த சக்தி எல்லாம் இல்லை. ஒரு வேண்டிக்கிறது என்னன்னா, எல்லா ஹீரோக்களும் உங்களை முதலில் நீங்கள் யார் என்று தெரியாத போது உங்களை படம் ஹீரோவாக போட்டு படம் எடுத்தார்களே, அவங்களை தேடி கண்டுபிடிச்சு ஒரு படம் ஒருத்தர் கொடுக்காதீங்க, ஒரு 5 புரொடியூசர் ஒன்னா சேருங்க,
ஒரு அஞ்சு படம் முதல்ல எடுத்தாங்களே அவங்கள சேர்த்து ஒரு படம் கொடுங்க. ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணார் அப்படி, பாண்டியன். முத்துராமன் நம்ம டைரக்டர், அற்புதமான டைரக்டர், எளிமையான டைரக்டர். அவரையும் சேர்த்து ஒரு பத்து தொழிலாளி எல்லாம் ஒன்று சேர்த்து ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணி கொடுத்தார். அதுக்கு பேர் பாண்டியன். அதில் வர்ற லாபத்தில் பத்து பேரும் பங்கிட்டுக்காங்க, குடும்பம் நல்லாச்சு, ஆளுக்கு ஒரு ஒரு வீடு வாங்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய புண்ணியம். அந்த புண்ணியத்தை ஹீரோக்களே பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிற இந்த புறநகர் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இந்த தம்பி அர்னால்டு மாதிரி தமிழகத்தில் ஒரு ஆண்மைமிக்க ஹீரோவாக வர வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த இசையமைப்பாளர் மேலும் படம் பண்ணணும். இந்த ஸ்டண்ட் டைரக்டர் நல்ல மில்லர் முருகன், அற்புதமான டைரக்டர். ஷார்ட்ஸ் பிரமாதமாக இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, இசை நல்லா இருந்தது, கேமரா நல்லா இருந்தது, நடித்தவர்கள் நல்லா இருந்தாங்க. அதை பண்ண நடிகை ஹீரோயினை ஒருத்தரையே கூட காணும். வளர்ந்து விட்ட ஹீரோயினி தான் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன் வர்றதில்ல. ஏன்னா ஒரு பத்திரிகை எழுதிருந்து சார், 3 கோடி வாங்கின ஹீரோ 5 கோடி ஆகிட்டாங்களாம், 5 கோடி வாங்கின ஹீரோ ஹீரோயினி 7 கோடி ஆகிட்டாங்களாம், என்னடா விலைவாசி இவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினிங்கெல்லாம் ஆளுக்கு 2-2 கோடி போயிட்டாங்க. எங்கள் படம் எடுக்கிற தயாரிப்பாளரும் 1 கோடி நின்றுட்டான். வணக்கம்.